விவேக் ராமசுவாமி தி ரைசிங் ஸ்டார் ஆஃப் அமெரிக்கானே சொல்லலாம். ஸ்டார்னா சினிமா ஸ்டார் கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்டார். அமெரிக்காவில் போய் ஒரு இந்தியன் வாழலாம்னு சொல்லும் காலம் போய் அமெரிக்காவையே ஒரு இந்தியன் ஆளலாம்னு சொல்லும் காலம் வந்துருச்சு. சில மாசங்களுக்கு முன்னாடி இந்தியன் அமெரிக்கனான விவேக் ராமசுவாமி யாருன்னு யாருக்குமே தெரியாது. பட் சடன்லி அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்ல நிற்கும் கேண்டிடேட்ஸ்ல லீடிங் கேண்டிடேட்டாவே சேஞ்ச் ஆயிட்டாரு. அவருக்கு முன்னாடி நிற்கும் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸையும் தாண்டி முன்னாடி வந்துட்டாரு, அதுவும் எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாம. ஸோ யார் இந்த விவேக் ராமசுவாமி, எப்படி அமெரிக்கன் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு போட்டி போட்டு லீடிங்ல வந்து நின்றுட்டு இருக்காரு? பேசிக்காவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கிறிஸ்டின் மெஜாரிட்டி உள்ள நாடு. அப்படிப்பட்ட இடத்துல ஹிந்து லீடரை அந்த மக்கள் ஏத்துப்பாங்களா? ஸோ அது என்ன, எப்படி ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் இமீடியேட்டாக பார்க்கலாம். விவேக் ராமசுவாமி பற்றியும் எப்படி லீடிங்கில் வந்தாருன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் விவேக் ராமசுவாமி எந்த கட்சியை சேர்ந்தவர், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் 435 சீட்ஸ் இருக்குது அண்டு செனேட்டில் 100 சீட்ஸ். அதாவது அமெரிக்காவில் மொத்தம் 50 ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 2 சீட்ஸ், அதாவது 2 மினிஸ்டர்ஸ். ஸோ டோட்டலி 100 சீட்ஸ். நம்ம இந்தியன் பாலிடிக்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னா லோக்சபா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அதுவே ராஜ்யசபா வந்து செனேட், இதுதான் அமெரிக்காவோட பார்லிமெண்ட். சோ ரெண்டும் கலந்து எவ்வளவு சீட்ஸ்னு பார்த்தா 435 பிளஸ் 100 535, அதுல பாதி 267.5, அத ரவுண்ட் ஆகணும்னா 270 சீட்ஸ். சோ வின் பண்ணணும்னா 270 சீட்ஸ் ஜெயிக்கணும். 270 சீட்ஸ் ஜெயிச்சிட்டா அவங்க பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. இப்போ பார்ட்டிஸ் பத்தி பேசும்போது அமெரிக்கால ரெண்டு முக்கியமான கட்சிகள் இருக்கு. ஒன்னு வந்து டெமோக்ரட்ஸ். இந்த டெமோக்ரட்ஸ் பத்தி பேசும்போது நம்ம இந்தியாவுக்கு ஒரு காலத்துல எப்படி இண்டிபெண்டன்ஸ் இல்லாம இருந்தது, அதே போல அமெரிக்காவுக்கு பல காலத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் இல்லாம தான் இருந்தது. அது வந்து எப்போ 18th century கதை. அமெரிக்காவை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது பிரிட்டிஷ்காரங்க தான். அதுக்கப்புறம் அவங்க போராடி அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சோ இந்த அமெரிக்காக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த டைம்ல கிரியேட் ஆன கட்சி தான் இந்த டெமோக்ரட்ஸ் கட்சி. ஒரு வகையில பார்த்தா டெமோக்ரட்ஸ் கட்சி வந்து பழமையான கட்சி. ரெண்டாவது வந்து ரிபப்ளிகன்ஸ் கட்சி. அப்ரஹாம் லிங்கன் இருந்தார் பாத்தீங்களா, அதுதான் ரிபப்ளிகன் பார்ட்டி. சோ நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணி சொல்லணும்னா டெமோக்ரட்ஸ் வந்து காங்கிரஸ் அண்ட் ரிபப்ளிகன்ஸ் வந்து பிஜேபி. விவேக் ராமசுவாமி வந்து ரிபப்ளிகன்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் அண்ட் ஜோ பைடன் வந்து டெமோக்ரட்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். இப்போ நம்ம நாட்டில எல்லாம் ஸ்டேட் எலெக்ஷனா இருந்தாலும் சென்ட்ரல் எலெக்ஷனா இருந்தாலும் அந்த ஆட்சி காலம், அந்த டென்யூர் பீரியட் வந்து 5 வருஷம் இல்லையா, அதுவே அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி காலம் 4 வருஷம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஒரு கேண்டிடேட் 2 தடவை மட்டும்தான் பிரசிடென்டா இருக்க முடியும். அதாவது 4 வருஷம் இன்னொரு 4 வருஷம், சோ டோட்டலி 8 வருஷம் மட்டும்தான் பிரசிடென்டா இருக்க முடியும். அது ஆக்சுவலி 4 தடவை இருந்தது. இப்போ 4 2 தடவை இல்லையா, சில காலத்துக்கு முன்னாடி 4 4 4 4 4 தடவை இருந்தது. 1951ல ஃபிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்னு சொல்லப்படும் பிரசிடென்ட் வந்து அதை 2 தடவை மாத்திட்டாரு. சோ அப்பத்துல இருந்து 2 டைம்ஸ் மட்டும்தான் பிரசிடென்டா இருக்க முடியும். நம்ம நாட்டில் பிஎம் மோடி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல நிக்கிறது இது 3வது தடவை. இந்த மெத்தட் அமெரிக்கால கிடையாது, அங்க 2 டைம்ஸ் மட்டும்தான் நிக்க முடியும். சப்போஸ் இந்த அமெரிக்கா எலெக்ஷன்ல இந்த தடவையும் ஜோ பைடனே ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த தடவை எலெக்ஷன்ல நிக்க முடியாது, பிகாஸ் அது 3வது தடவை ஆயிடும். சோ அது பாசிபிள் கிடையாது. இப்போ சொன்னது வந்து எத்தனை தடவை அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட்டா இருக்க முடியும்ன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஆனா அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட்டா நிக்க என்னென்ன கம்பல்சரியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அண்ட் செகண்ட் வந்து அமெரிக்கன் பார்னா இருக்கணும், இல்லனா 14 இயர்ஸ் அமெரிக்கால வாழ்ந்து அந்த நாட்டோட சிட்டிசனா இருக்கணும். இப்போ விவேக் ராமசுவாமி பத்தி பார்க்கும்போது he is an american born. சோ அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். இப்போ இந்த ஓட்டிங் எல்லாம் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் அமெரிக்கால. அதை நான் ஷார்ட் ஆக்கி சிம்பிளா சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ அமெரிக்கால ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்னு வந்து டெமோக்ரட்ஸ், இன்னொன்னு வந்து ரிபப்ளிகன்ஸ். டெமோக்ரட்ஸ் பார்ட்டியில 3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 கேண்டிடேட்ஸ்குள்ளயும் டிபேட் நடக்கும், அதுவும் பப்ளிக் முன்னாடி டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும். அந்த 3 கேண்டிடேட்ஸ்குள்ளயும் டிபேட் பண்ணுவாங்க, நாட்டுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பத்தியெல்லாம் பப்ளிக் முன்னாடியே பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அந்த டிபேட்டோட கடைசியில டெமோக்ரட்ஸ் சார்பில் யார் நிக்க போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 கேண்டிடேட்ஸ்ல
ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதே போலதான் ரிபப்ளிகன்ஸ்லயும் நடக்கும். மூணு கேண்டிடேட்ஸ்னா அந்த மூணு பேர் டிபேட் பண்ணி அதுல ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுவாங்க. சோ டெமோக்ராட்ல இருந்து ஒன் கேண்டிடேட்டையும் ரிபப்ளிகன்ல இருந்து ஒன் கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஃபைனல் எலெக்ஷன்ஸ் நடக்கும். இந்த செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே போலதான். இப்போ இந்த ஃபைனல் எலெக்ஷனும் டைரக்டா நடக்காது. மக்கள் போயிட்டு விவேக் ராமசுவாமிக்கோ இல்ல ஜோ பைடனுக்கோ ஓட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ரிபப்ளிகன்ஸ்க்கான எலெக்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் டெமோக்ராட்ஸ்க்கான எலெக்டர்ஸ் இருப்பாங்க. மக்கள் வந்து அந்த எலெக்டர்ஸ்க்கு தான் ஓட் பண்ணுவாங்க. ரிபப்ளிகன்ஸோட எலெக்டர்ஸ் ஜெயிச்சா விவேக் ராமசுவாமி ஜெயிச்ச மாதிரி அண்ட் டெமோக்ராட்ஸோட எலெக்டர்ஸ் ஜெயிச்சா ஜோ பைடன் ஜெயிச்ச மாதிரி. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம நாட்டுல ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, ஆளும் கட்சி வந்து அதிக சீட்ஸ் ஜெயிச்சவங்க அண்ட் எதிர்கட்சி வந்து கம்மியான சீட்ஸ் ஜெயிச்சவங்க. பட் அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சி கான்செப்டே கிடையாது. பிகாஸ் அங்க வந்து வின்னர் டேக்ஸ் ஆல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்ல 40 சீட்ஸ் இருக்குன்னு வைங்க, ரிபப்ளிகன்ஸ் கட்சி வந்து 25 சீட்ஸ் ஜெயிச்சுட்டு டெமோக்ராட்ஸ் கட்சி வந்து 15 சீட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா, நம்ம நாட்டோட ப்ரொசீஜர் படி 25 சீட்ஸ் ஜெயிச்சவங்க ஆளும் கட்சி அண்ட் 15 சீட்ஸ் ஜெயிச்சவங்க எதிர்கட்சி. பட் அமெரிக்கால பாத்தீங்கன்னா அந்த 25 சீட்ஸ் ஜெயிச்சவங்களுக்கு அந்த 15 சீட்ஸும் சொந்தமாயிடுமா. இதுதான் அமெரிக்கால நடக்கும் எலெக்ஷன் ப்ரொசீஜர். இப்போ ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுல கம்மி பர்சன்டேஜ் மக்கள், மேபி 20% ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் வச்சுக்கலாம், அவங்க வந்து ரிபப்ளிகன்ஸ்க்கு ஓட் பண்ணுவாங்களாம். அதுவே 70% விட அதிகமான இந்தியன் அமெரிக்கன்ஸ் வந்து டெமோக்ராட்ஸ்க்கு ஓட் பண்ணுவாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரிபப்ளிகன்ஸ் பார்ட்டிக்குள்ளேயே டிபேட் நடக்கும், டெமோக்ராட்ஸ் பார்ட்டிக்குள்ளேயே டிபேட் நடக்கும் அப்படின்னு. அந்த பிரைமரி ப்ராசஸ்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் லீடிங்ல வந்தாரு, அதுக்கு அடுத்து ரான் டிசாண்டிஸ் சொல்லிட்டு இன்னொரு பொலிட்டிஷியன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியா லீடிங்ல வந்து நின்னாரு. பட் டைம் போக போக ரான் டிசாண்டிஸ் அப்படியே கீழே டிக்ளைன் ஆயிட்டாரு. அந்த இடத்தை மூணாவது கேண்டிடேட்டா இருந்த விவேக் ராமசுவாமி புடிச்சிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாரு அண்ட் செகண்ட் பொசிஷன்ல விவேக் ராமசுவாமி வந்துட்டாரு. சில மாசங்களுக்கு முன்னாடி யாவனே தெரியாம இருந்த விவேக் ராமசுவாமி இப்போ பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு லீடிங் பொசிஷன்ல வந்துட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன். அதே போல விவேக் ராமசுவாமியும் ஒரு பிசினஸ் மேன் தான், மல்டி மில்லியனர் தான், நல்ல படிப்பாளி, சக்சஸ்ஃபுல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியை நடத்தினாரு. இதெல்லாம் ஓகே. எப்படி அமெரிக்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷோ ஒன்று நடந்தது, அது ஏதோ ஒரு கிளப்ல நடந்தது, ரொம்ப ஃபேமஸான கிளப். அந்த கிளப்புக்கு மக்களும் வந்திருக்காங்க, விவேக் ராமசாமியும் வந்தாரு. மக்கள் வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வில்லங்கமான கேள்வியெல்லாம் கூட கேட்டாங்க. பட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவான பதில் சொல்லி விளக்கத்தை கொடுத்துருக்காரு விவேக் ராமசாமி. ஃபினான்ஷியல் அஃபேர்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் இதை பத்திலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க. பட் எல்லா கேள்விகளுக்கும் இருக்காரு. ஃபைனல் ரிசல்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய டைம் இருக்கு. இன்ஃபேக்ட் எலான் மஸ்க்கு கூட விவேக் ராமசாமிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கிறிஸ்டின் மெஜாரிட்டி உள்ள நாடு அமெரிக்கா, அந்த நாட்டு மக்களே இந்து பிரசிடென்ட்டுக்கு ஓகேன்னு அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அந்த அளவுக்கு விவேக் ராமசாமியோட அந்த அணுகுமுறை, அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங், அந்த கிளியர் கட்டான சிந்தனை அமெரிக்க மக்களை யோசிக்க வச்சிடுச்சு. ஆல்ரெடி யூகேல ரிஷி சுனக் வந்துட்டாரு, யூஎஸ்லயும் விவேக் ராமசாமி பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா கண்டிப்பாக அது வந்து இந்தியாவுக்கு ப்ரைட் மூமெண்ட் தான். இந்தியாவாக இருந்தால் இந்தியாவுக்கு, இல்லை பாரதா இருந்தால் பாரத்துக்கு. இந்தியாவாக பாரதான்றதுக்கு இன்னும் பதில் இல்லை. அந்த இந்தியா வெர்சஸ் பாரத் இஷ்யூ பற்றியும் நாம் ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் விவேக் ராமசுவாமி யார், எப்படி அமெரிக்கன் கண்ட்ரியில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு போனாங்கன்றதுக்கான டீட்டெயில்ஸை, இந்த விஷயங்கள் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பாய்.